நற்பவி 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 பக்தி ட்ரீம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாடுடைய சிவனையை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உன் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஷ்மி ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மின்பற்றிருப்பதுவே இல்லாமல் வேறென்று ஏன் பராபரமே. இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், கணக்குண்டியார் மேஜிக் பிகின் நவ், பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ். நற்பவி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நர் பிளஸ் பவி, அதுதான் நற்பவி. இது கலியுக அவதாரமான சித்தர் காகபுஜண்டரின் 16வது திருநாமம். அப்புறமா நர் என்றால் என்ன? நல்ல பலன்கள்னு அர்த்தம். நர் அப்படின்னா நல்ல அப்படின்னு அர்த்தம். பவி என்றால் என்ன? அனுபவித்தல், நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் நற்பவிக்கு அர்த்தமே. அதாவது இந்த வார்த்தையை முதன் முதலில் நான் வந்து ரமணி குருஜி அப்படிங்கிறவர், காகபுஜண்டர் ஜீவநாடி படிக்கக்கூடியவர், சென்னையில் வந்து அந்த பாரத் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவருடைய நற்பவி அருட்கூடம் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே நான் அடிக்கடி போனதுக்கப்புறமா எனக்கு இந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா நான் வந்து அக்னி சிவராஜ் அப்படிங்கிறவர் அவருடைய வகுப்பில் கலந்து கொண்டேன். அவர் அந்த நற்பவி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிவித்திருந்தார். அப்புறமா நான் இந்த நற்பவியை பற்றி நான் நிறைய தேட ஆரம்பித்தேன். நற்பவினா என்ன, நற்பவினா என்ன அப்படின்னு இது பண்ணும்போது நற்பவியை பற்றி நான் நிறைய என்னுடைய யூடியூப் தளத்துலேயும் சரி, நிறைய யூடியூப் சேனலில் நான் அதை பற்றி பேசியிருக்கேன். இப்போ பக்தி ட்ரீம்ஸில் அதை பற்றி சொல்வதற்கு காரணம் நற்பவினா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். நற்பவி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுடைய 7 சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும். நான் வார்த்தைக்கு வார்த்தை வந்து உள்ளுக்குள்ளேயே நற்பவி 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 நற்பவின்னு சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது சொல்லும்போது என்னுடைய மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்நானம், சகஸ்நானம், மணிப்பூரகம், ஆக்னா சக்கரை விசுத்தி, இது மாதிரி எல்லா 7 சக்கரங்களுமே வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது காகபூஜண்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ நற்பவிங்கிற அந்த மகாமந்திரத்தை நீ சொன்னேன்னா உனக்கு எப்பேற்பட்ட கேடுகள் நடந்தாலும் சரி, நான் எங்கிருந்தனாலும் சூட்சுமமாக வந்து உனக்கு உதவி செய்வேன். இது வந்து என்னுடைய சமாதியின் மீது ஆணை. நான் அதாவது காகபூஜண்டர் அப்படிங்கிறவர் கல்பகோடி வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நித்திய சிரஞ்சீவியில் ஒருத்தர், சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் வந்து கல்பகோடி சிவனை தரிசனம் செய்திருக்கின்றார். அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, கல்பகோடி அப்படிங்கிறது கல்பம் கோடினாலே உங்களுக்கு தெரியும், கல்பகோடின்னா எண்ட்லெஸ் அப்படிங்கிற மாதிரியான இது. கல்பகோடி பிரம்மாக்களை தரிசனம் செய்திருக்கின்றார், கல்பகோடி விஷ்ணுக்களை தரிசனம் செய்திருக்கின்றார். கலிகாலத்தில் காகபூஜண்டரை திருநாமமான நற்பவியை நீங்கள் சொல்வதால் அதாவது உங்களுக்கு பாவ வினைகள் கர்ம வினைகள் நீங்கும். ரமணி குருஜி வார்த்தைக்கு வார்த்தை நற்பவி நற்பவி நற்பவின்னு சொல்வார். அதாவது இந்த நற்பவிங்கிற இதை வந்து நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய சூட்சுமமான திரைகள் எல்லாமே விலகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்ட நஷ்டங்கள் தீரும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்திற்கு நற்பவின்னு நீங்கள் சொல்கிறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் நல்லது பலிக்கட்டும் என்று அது அர்த்தமாகும். எதிரில் இருக்கக்கூடிய ஆளுக்கும் வந்து நல்லது நடக்கும், உங்களுக்கும் நல்லது நடக்கும். எனவே வந்து இந்த பிரபஞ்சத்தில் நற்பவி ஒளி ஒழிக்க 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 அது நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சாதாரண பிரேம்சந்த் நம்பிராஜனாக இருந்த என்னை இந்த உலகத்திற்கு இந்த மக்களுக்கு அடையாளம் காட்டியது இந்த நற்பவிங்கிற மகா மந்திரம்தான். இன்றைக்கி நற்பவி நம்பிராஜன்னா நிறைய பேருக்கு தெரியும். நற்பவி சாம்ராஜ்யம்னு நான் ஒன்று வைத்து அதில் நிறைய அன்னதானங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன். நிறைய கோயில்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நிறையா குரு பூஜைகளில் நாங்கள் வந்து சர்வீஸ் ஓரியன்டான சேவை விஷயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். எங்களுடைய அன்னதான திட்டங்களில் நிறைய பேர் கலந்துருக்கிறாங்க. என்னுடைய வெப்சைட் பேரே www.narpavi.com தான். என்னுடைய எல்லா இதுலேயுமே வந்து நற்பவி பதிவுகளில் நற்பவி அப்படின்னு நான் நீங்கள்
போட்டீங்கனாலே எங்கிருந்தாவது என்னுடைய பெயர் அதில் இணைக்கப்பட்டிருக்கும், என்னுடைய வீடியோவுக்கு வந்து வந்துடும். ஆக இது வந்து எனக்கு வந்து கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷம். அதை பற்றி தான் நான் வந்து எல்லோருக்குமே சொல்கின்றேன். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நற்பவி சாண்டிங் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது உள்ளன்போடு சொல்லணும், யார் மனதையும் நோகடித்து விடக்கூடாது. நற்பவியை சேன் பண்ணக்கூடியவங்க காகபுஜன்றின் தரிசனம் கிடைக்கும். எங்கிருந்தனாலும் வந்து காக்கா வந்து உங்களை தேடி வரும், உங்ககிட்ட வந்து உணவு கேட்கும், உங்களை தேடி வந்து கா கா கான் கத்துது அப்படின்னா அது காகபுஜன்றது தான். நீங்கள் காக்காவை காக்காவாக பார்த்தா காக்கா, சனீஸ்வர பகவானாக பார்த்தா சனீஸ்வர பகவான், காகபுஜன்றாக பார்த்தா காகபுஜண்டர். காகபுஜன்றருக்கு வந்து ஜீவசமாதி அப்படிங்கிறது, அவர் காற்றோடு காற்றாக கலந்தவர், பல கோடி யுகங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடியவர். திருச்சி உறையூரில் காகபுஜன்றருக்கு ஜீவசமாதி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்திலேயே வந்து அவருக்கு ஜீவசமாதி இருக்கிறதாக சில புத்தகங்களிலும் கிரந்தங்களிலும் இருக்கின்றது. அதே மாதிரி தென் பொன்பரப்பி கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய தென் பொன்பரப்பி சொன்ன ஈஸ்வரன் அந்த ஆலயத்திலும் காகபுஜண்டர் பகலாம்பிகைக்கு ஜீவசமாதி இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திருச்சியில் வந்து இப்போ வந்து அங்கே தான் நான் இருக்கின்றேன். நான் அந்த காகபுஜண்டர் இதுக்கு ஆலயத்திற்கு 2-3 தடவை நான் செய்திருக்கின்றேன். என்ன ஒரு பாக்கியம்னா, முதல் முதலில் நான் போகும்போது அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஏன்னா வந்து அதில் சில டிஸ்பியூட்ஸ்லாம் இருந்ததுனால அங்கே யாரும் வழிபடுவதற்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் வந்து அங்கே தெரியாமல், அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாமல், அந்த பிரச்சனைகளுக்கு தெரியாமல் தான் நான் போய் வணங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதுக்கப்புறமா ஒரு தடவை வந்து அனுமதி கேட்டு அங்கே போய் நாங்கள் அகல் பாராயணம் எல்லாம் படித்தோம். இந்த வருடத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக அங்கே சென்று எங்களுடைய நற்பவி டீம் சார்பாக நாங்கள் வந்து உழவார பணி செய்கிறதுக்கு பகவான் எங்களுக்கு அனுமதி அளித்திருந்தார். ஸோ இதிலிருந்தே வந்து எனக்கு வந்து காகபுஜன்றின் அருள் சார்ந்த விஷயங்களும் பொருள் சார்ந்த விஷயங்களும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைத்து கொண்டிருப்பதை நான் உணர ஆரம்பித்தேன். நற்பவி நற்பவி நற்பவின்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதுனால நீங்களும் நல்லா இருப்பீங்க, இந்த உலகமும் நல்லா இருக்கும், பிரபஞ்சமும் நல்லா இருக்கும், பிரபஞ்சம் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம், உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருப்பார்கள், நல்லது பலிக்கட்டும், நல்லது நடக்கட்டும், நல்ல பலன்கள் கிடைக்கட்டும் அப்படிங்கிறது தான் அந்த நற்பவி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். காகபுஞ்சன்றிற்கு மொத்தம் 16 திருப்பெயர்கள். அதில் இந்த கலியுகத்தில் அவருடைய பெயர் வந்து நற்பவின்னு அர்த்தம். ஸோ நற்பவின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா காகபுஞ்சன்றே உங்களை தேடி வருவார். காகபுஞ்சன்றர் எப்படி வராருங்கிறத நீங்களே உணர முடியும். அதுக்கு இந்த மந்திரத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃபோன் பேசுகிறீங்களா, ஃபோனை எடுத்தவுடனே நற்பவி நற்பவி நற்பவின்னு மனசுக்குள்ளே சொல்லுங்கள், இல்லை ஓப்பனாக சொல்லுங்கள். கேட்குறவங்க அப்படின்னா நற்பவினா என்னன்னு கேட்டாங்கன்னா இதையே விளக்கி சொல்லுங்கள், நற்பவினா நல்ல பலன்களே அனுபவி, நான் சொல்கிறதுனால நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன்னு. இது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, நல்ல மந்திரம், மந்திர சொல். இந்த மந்திரத்தை நீங்கள் உருவேற்றினீர்கள் என்றால் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பதிவு போட்டேன்னா யூனிஃபார்மாக வந்து நற்பவி நற்பவி நற்பவின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நற்பவிங்கிற இந்த மந்திர உச்சாரணத்தை நீங்கள் செய்ய 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 சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் நடக்கும். நான் நற்பவி சொன்னேன் எனக்கு இது நடந்தது, என்ன நற்பவி சொன்னேன் இது நடந்தது அப்படின்லாம் எனக்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறது உண்டு. நற்பவியை பின்பற்றி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் எல்லாமே நடைபெற்றிருக்கின்றது. எப்படி கணக்கப்பட்டியாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவு சக்தி இருக்கின்றதோ, அதே மாதிரி காகபுஜன்றை நீங்கள் வழிபட ஆரம்பித்து நற்பவியின் திருநாமத்தை நீங்கள் உச்சாரணம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும். அதுவே நற்பவி மகா அந்தர் மந்திரத்தின் விளக்கம். நற்பவி நற்பவி நற்பவி. நன்றி, வணக்கம்.